திருப்பாவையில் கோலங்கள். 19. மலர் மார்பா. திருவுக்கும் திருவான திருமாலைப்பட்டி. எம்பெருமானையும் தாயாரையும் சேர்ந்து சேவிப்பது ரொம்ப உசத்தியாமே சுவாமி. 19வது பாசுரத்துல ஆண்டாள் கோஷ்டிகளோட நந்தகோபர் திருமாளிகைக்கு வரா. அவர்களை வரவேற்க நப்பின்னை கட்டிலிருந்து எழுகிறாள் கதவை திறக்க. அந்த கட்டில் எப்படின்னா, கொலையாவிட ஆணைய நான் தந்தத்தை ஒழிச்சு கட்டின அது நான்கு கால்களாம். அதாவது அகங்காரம் மமகாரங்கிற அதை ஒழித்து அதன் மேலுள்ள மெத்தை எப்படின்னா, அத்தபஞ்சகம்னு சொல்லக்கூடிய பரம்பொருள் யார்? எம்பெருமான். அவனுக்கு நாம் அடிமைப்பட்டவன், நம்முடைய சொல்வோம். நம்முடைய பெருமாளை அடைவதற்கு அவன் திருவடியே வழி. அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய புருஷார்த்தம் சொல்லக்கூடியது பெருமாள் கைங்கரியம். அதுக்கு இடையூறா இருக்கக்கூடியது அகங்காரம். இதையெல்லாம் அறிந்த ஞானம் உள்ள அர்த்தபஞ்சக ஞானம் உள்ள மெத்தையாம். அதுல இருக்கிற தாயாரும் பெருமாளும், தாயார் தன கதவை திறக்க வரும்பொழுது பெருமாள் நம்ம அடியவர்களுக்கு தாயார் கிருப பண்றா இல்லையா, அத மாதிரி நாம் அவருடைய அடியவருக்கு நாம் முன்னாடி போய் கதவை திறக்கணும் போறான். தாயார் தான் தான் முன்னாடி அனுகிரகம் பண்ணணுங்கிறாக. நமக்காக தாயாரும் பெருமாளும் சேர்ந்து போட்டி போட்டு கொண்டு அனுகிரகம் பண்ண காத்திருக்கா. அப்படிப்பட்ட தாயாரையும் பெருமாளையும் சேர்த்தியில சேவிக்கிறதுங்கிறது ரொம்ப வசதி. நம்முடைய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். நமக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் கிடைக்கும். அதனால அந்த மலர்மார்பனை நாம் சேவிப்போம் அடியேன்.